வெல்கம் டு ஹெட் செட். நாம் இன்னைக்கு நியூட்டன்ஸ் பற்றி பார்க்க போவோம், நியூட்டன்ஸுடைய லாஸ் அதை பற்றி பார்க்க போவோம். இது 11th ஸ்டூடெண்ட்ஸுக்கு லாஸ் ஆஃப் மோஷனில் ஒரு டாப்பிக்கில் வருது. இந்த நியூட்டன்ஸ் லாவை கண்டுபிடிச்சது நியூட்டன். அவர் வந்து மொத்தம் மூணாக சொல்லியிருப்பார், நியூட்டன் ஃபர்ஸ்ட் லா, நியூட்டன் செகண்ட் லா, நியூட்டன் தேர்ட் லா. நியூட்டன் ஃபர்ஸ்ட் லா, எவ்ரிபாடி ஆப்ஜெக்ட் கண்டினியூஸ் ரெஸ்ட் ஆர் யூனிஃபார்ம் மோஷன். அப்படி என்ன சொல்கிறாருன்னா, நாம் வந்து ஒரு உதாரணத்துக்கு நம்ம ஒரு பஸ்ஸில் உட்காந்துருக்கோன்னா, அது யூனிஃபார்மாக இந்த யூனிஃபார்மாக போச்சுன்னா, இப்போ நம்ம பஸ்ஸு போகலான்னு சில பேர் நினைப்பாங்க. இப்போ என்ன இதுக்கு நம்ம ரெஸ்ட்டாக உள்ளே ரெஸ்ட்டாக இருக்கும், வெளியே யூனிஃபார்ம் மோஷனாக இருக்குது. அந்த வெலாசிட்டி வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்கும், கான்ஸ்டண்ட்டாக இருக்குனால தான் நான் ஜீரோன்னு வந்து கான்ஸ்டன்ட்னா ஜீரோ நான் ஜீரோன்னு போட்டிருக்கேன். அதுதான் எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ். போயிட்டுருக்கும்போது திடீர்னு பிரேக் போட்டோன்னா முன்னாடி போல் வரும்ல, அதுதான் அதான் அவங்க சொல்கிறாங்க ஃபர்ஸ்ட் லாவில். செகண்ட் லாவில் ஃபோர்ஸ் ஆக்டிங் ஆன் யர் பாடி டு ஈக்குவல் ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் டிஸ்பிளேஸ்மெண்ட். உதாரணத்துக்கு நீங்கள் உங்கள் ஃப்ரெண்டை போய் பலாருன்னு அடிக்கிறீங்க, அடித்து அவங்க ஃப்ரெண்டு நவுங்குறாங்க நவுறாங்கல்ல, அதை தான் இதை சொல்கிறாங்க. நம்ம ஃபோர்ஸ் வந்து ஒரு கொடுக்கும்போது அது சேஞ்ச் ஆகுது, டிஸ்பிளேஸ்மெண்ட் சேஞ்ச் ஆகுது. ஓகே, நியூட்டன்ஸ் தேர்ட் லா இருக்கிறதுல இந்த லா தான் ரொம்ப ஈஸி. ஏன்னா ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ இங்கே ஒரு பாலை வந்து தூக்கி போட்டாலும் நம்மக்கிட்ட வருதா? ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு பால், இந்த பாலை வந்து தூக்கி போடும்போது இங்கே வரும். ஏன்னா வந்து இங்கே ஆப்ஜெக்ட் வந்து ஆப்போசிட் ரியாக்ஷன் தான் வருது. ஸோ அதான் இது சொல்லியிருக்காங்க, எவ்ரி ஆக்ஷன் தர் ஈக்குவல் டு ஆப்போசிட் ரியாக்ஷன். நம்ம வந்து போட்டால் அதுக்கு ரிஃப்ளெக்ட் ஆகும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த மூணு லா தான் நம்ம இன்றைக்கி பார்க்குறோம். நெக்ஸ்ட் அதோட ஈக்குவேஷன்ஸ் நான் அடுத்த கிளாஸில் போடுறேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு சொன்னால் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. தேங்க்யூ டு ஆல்.